நமஸ்தே சில்ட்ரன், நாம இன்னைக்கு பார்க்க போறது முதல் வகுப்பு தமிழ்ல மூன்றாவது பாடம் மகிழ்வோடு கற்போம். மகிழ்வோடு கற்போம், அதுல அணிலும் ஆலமரமும் பார்க்கலாமா குட்டீஸ்? நாம இப்போ அணிலும் ஆலமரமும் பார்க்க போறோம், சரிங்களா? இதுல இருக்க கதையை நம்ம பார்க்க போறோம். ஆலமரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இருக்கா? ஆலமரம் பெருசா இருக்கும், நிறைய விழுதுகள்லாம் இருக்கு, சரிங்களா? இங்க பாருங்க, ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. வீடு இருக்குங்களா? இங்க யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, அம்மா அப்பா தம்பி தங்கையெல்லாம் இருக்காங்க, சரிங்களா? இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம், சரியா? அம்மாவும் தங்கையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வண்டி சரி பண்ணிட்டு இருக்காரு. என்ன சரி பண்ணிட்டு இருக்காரு? கட்ட வண்டிய சரி பார்த்துட்டு இருக்காரு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து தம்பி என்ன பண்றான் பாருங்க, ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து இந்த ஆம பொம்மையோட விளையாடிட்டு இருக்கான், சரிங்களா? அடுத்தது அணில் என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க, அணில் கொய்யா பழத்தை குறிச்சு சாப்பிட்டுட்டு அந்த தம்பி விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, சரியா? இவங்களாம் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து நாம இந்த ஆவில் தொடங்குற சொற்கள் எல்லாம் பார்க்கலாமா? சரி, பாருங்க, ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். இங்க கொடுத்துருக்கா ஆ எழுத்துல என்னெல்லாம் தொடங்குது பாருங்க, நம்ம அங்க படிச்சோம் இல்லையா, அம்மா அப்பா அணில் அம்மி, அம்மி கூட இருந்துச்சு இல்லையா அந்த படத்துல, இதான் ஆவில் தொடங்கும் பெயர்கள். சொல்லுங்க ஒரு வாட்டி, அம்மா அப்பா அணில் அம்மி. சரி, இப்போ ஆ எழுத்தை நம்ம அறிவோம், சரிங்களா? இங்க என்ன எழுத்து இருக்கு பாருங்க, ஆ இருக்கு. சொல்லுங்க ஆ, இது என்ன எழுத்து? ஆ. சொல்லுங்க ஆ. ஆல என்னெல்லாம் பொருட்கள்லாம் இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம், சரியா? அ அம்மா, அம்மா இருக்காங்களா, அம்மா எழுத்து கூட்டுங்க. ஆ இம் மா, அம்மா. அ அப்பளம், ஆ இப் பா ல இம் அப்பளம். அ அணில், ஆ நீ இல் அணில். அ அரிசி, ஆ ரி சி அரிசி. அடுத்து பாருங்க, அ அன்னம், அன்னம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமா, அ அன்னம். ஆ இன் ந இம் அன்னம். அ அலைபேசி, ஆ லை பே சி அலைபேசி. அ அல்லி, ஆ இல் லி அல்லி. வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. எல்லாரும் வீட்டில் நீங்களும் என்ன பண்ணணும், மறுபடியும் படிச்சு பார்க்கணும். இப்போ கீழே பாருங்க, இதே படங்களை கொடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இதே எழுத்து ஆ எழுத்து கூட இணைக்க சொல்லியிருக்காங்க. சொல்லி பார்த்து இணைப்பேன், இதுக்கு என்ன தலைப்பு? சொல்லி பார்த்து இணைப்பேன். இப்போ நம்ம ஒரு டைம் சொல்லி பார்க்கலாமா, இது என்ன? அரிசி இலை அடுப்பு அம்மி. இது என்ன? கொக்கு. இது என்ன? ஆறு அம்பு. சரி, இப்போ நம்ம ஆ எழுத்துக்கு எலி, ஆ எழுத்துக்கு எந்த பொருள் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இணைக்கலாமா? இப்போ நம்ம சொல்லி பார்த்துட்டோம், எதுலாம் சொல்லி பார்த்துட்டோம். சரி, இப்போ ஆ அரிசி, அரிசி இணைக்கலாமா? ஓகே, இணைக்கலாம். கொடு கொடுங்க, வெரி குட். அப்புறம் பாருங்க, இலை வருமா, ஆல தொடங்குமா? தொடங்காது. இது என்ன? அடுப்பு. அவங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க? மேட்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன பாருங்க? அம்மி, ஆ அம்மி. அப்போ இதை இணைக்கலாம். அடுத்து பாருங்க, கொக்கு வருமா? வராது. ஆறு ஆல ஸ்டார்ட் ஆகும், இது ஆ. அப்ப ஆ அம்பு, அம்புக்கு இணைங்க பார்க்கலாம். வெரி குட் சில்ட்ரன், சூப்பர். இணைச்சிட்டோமா? அடுத்து இன்னொரு பேஜ் பார்க்கலாம், ஓகேவா? நமஸ்தே குட்டீஸ், நாம இப்போ பார்க்க போறது முதல் வகுப்பு தமிழ்ல அணிலும் ஆலமரமும். இந்த பாடத்தில் வந்து பக்க எண் 20 ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம், வண்ணம் இடுவேன் அப்படின்னு இருக்கு. இங்கே ஒரு ஜோக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தலையில் இங்கெல்லாம் என்ன இருக்குது, ஆ நிறைய எழுத்துக்கள் இருக்குது, மாறி மாறி இருக்குது எழுத்துக்கள். ஆனால் நாம் ஆ எழுத்தை மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், கலர் பண்ண போகிறோம், சரிங்களா? பண்ணலாமா? மிஸ் பண்ணுறேன் பாருங்க அங்கே. பண்ணிட்டீங்களா நீங்களும்? நீங்களும் என்ன பண்ணணும், ஆ எழுத்தை மட்டும் கலர் பண்ணிக்கிட்டே வரணும், சரிங்களா? சீக்கிரம் பண்ணணும்.
எல்லார்கிட்டையும் புத்தகம் இருக்கா? இங்க பாருங்க, முகத்துல கூட ஆர்த்து பாருங்க, உதடுல இருக்கு பாருங்க, காதுல ஒரு ஆர்த்து பாருங்க, ஓகேவா? பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, வட்டமிடுவேன் இருக்கு. வட்டமிடுவேன்ல ஆ எழுத்து இருக்கிற சொற்களில் மட்டும் ஆவை மட்டும் சர்க்கிள் பண்ணணும் நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் சர்க்கிள் பண்ணியிருக்காங்களா? அடுத்தது பாருங்கள், அருவி. அருவியில் ஆ சர்க்கிள் பண்ணுங்கள். அன்பு, அன்புல ஆ சர்க்கிள் பண்ணுங்கள். அப்பளம்க்கு ஆ சர்க்கிள் பண்ணுங்கள். அம்மாவுக்கு ஆ எழுத்த சர்க்கிள் பண்ணணும், சரியா? அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு கதை குடிச்சிருக்காங்க. அன்பான சிங்கம். என்னது அன்பான சிங்கம்? சிங்கம் அன்பாக இருக்குமா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அன்பாக இருக்கும்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அது என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு காட்டில் அடிக்கோடிடுவேன். இது என்ன சு? அடிக்கோடிடுவேன். இதில் வந்து ஆ எழுத்தை மட்டும் நம்ம அடிக்கோடிடணும், சரியா? இந்த கதையை முதல்ல மிஸ் சொல்கிறேன், கேளுங்க. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் ரொம்பவும் அன்பானதான். அது வந்து குகையிலிருந்து வெளியில் வந்துச்சான். சிங்கம் அன்பாக இருக்குமா? அதுக்கு கோபம் இல்லையா? ஆனால் இந்த சிங்கம் என்னது, ரொம்ப அன்பான சிங்கமா. அப்போது மரத்து கீழே ஒரு பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டதான். ஒரு அணில் என்ன பண்ணிச்சான், பசியோட ஒரு மரத்துக்கடியில் இருந்துச்சான். சிங்கம் என்ன பண்ணிச்சு, அந்த அணில்கிட்ட போச்சான். அப்போ அணில் என்ன பண்ணிச்சான், ரொம்ப பயந்துருச்சான். பயமாக இருக்கும் இல்லையா சிங்கத்தை பார்த்தா? பயந்துருச்சான். சிங்கம் என்ன பண்ணிச்சான், அணிலுக்கு ஒரு பழத்தை கொடுத்து தான். சரி, பாவம் ரொம்ப பசியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பழம் தானே சாப்பிடும் அணில். அதனால் சிங்கம் ஒரு பழத்தை அணிலுக்கு கொடுத்துச்சான். கொடுத்தோடனே அணில் என்ன பண்ணிச்சான், அன்போடு வாங்கிட்டு நன்றி சொல்லிச்சான். இந்த கதையில் அதான் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நான் இதை படிக்க போகிறேன், சரியா? அதில் ஆ வரதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கொடிடணும். அது ஓர் அடர்ந்த காடு. அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது இங்கே ஆ வருதா? அடிக்கொடிடணும் ஆ எழுத்துக்கிட்ட. அது மிகவும் அன்பானது. குகையிலிருந்து வெளியே வந்தது. அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது. சிங்கம் அணிலின் அருகில் சென்றது. அணில் பயந்து நடுங்கியது. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது. அணில் அன்புடன் நன்றி கூறியது. இதில் ஆ எழுத்தை மட்டும் நம்ம அடிக்கோடிட்டுட்டோமா? வெரி குட், சூப்பராக பண்ணீங்க எல்லாரும்.